ஆளாங்கிருப்பீர் அடியார் தங்கள் அல்லல் சொன்னகார் மாலாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதே இரவாத இன்பகன்ப வேண்டே பின் வேண்டி நின்றாய் பிறவாமை வேண்டும் மீண்டும் பெறப்புண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்த பாடி அறவானி நாங்கள் ஆலயங்கள் சமூக வழிபாடுகளோடு மட்டும் இல்லாமல் சமூக சிந்தனையோடும் செயல்பட வேண்டும் என்பது தான். அது முக்கியமாக அடுத்த சமுதாயத்தினர் ஜென்ரேஷனை உள்ளுக்க கொண்டு வரணும் என்றால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இத்தகைய செயல்பாடுகளை நடத்தினால்தான் செய்யலாம் என்ற முறையிலே நிச்சயமாக இது ஒரு ஆரம்பம். இதை முக்கியமாக ராதா டாக்டர் ராதாவின் இடம் கேட்டபொழுது அவர் நிச்சயமாக இதை செய்வதாக முன்னே ஒத்துக்கொண்டார். அது ஒரு பெரும் எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். அதே வேளை உங்களுக்கு தெரியும் இவ்வாலயத்திலே நாங்கள் வெகு விரைவில் புது கட்டிடத்தை கட்டப்போகின்றோம். இதை ஒரு ஆரம்பமாக ஆரம்பித்துள்ளோம். இவ்வளவு பேர் நீங்கள் வந்தது உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இதை எங்களை உற்சாகப்படுத்தியுள்ளீர்கள். நிச்சயமாக நீ ராதாக்கா மும் இதை பார்த்த பின் இனிமேல் ஒவ்வொரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது இத்தகைய நிகழ்வுகளை நடத்தி எங்கள் மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். ஆகவே இதை நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இனி எங்கள் குருக்கள் ஐயா அவர்களை இதை எங்களுக்கு ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவரின் பால்துறையும் ஆசீர்வதித்து அதன் பின் டாக்டர் ராதாவோடு என்னாலும் எம்மை காத்தருன்ற கனகதுர்க்கை அம்பிகையின் பாதங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் இந்த மருத்துவ முகாம் உங்களுக்கு எல்லோருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. ஜீவான்மா பரமான்மா இரண்டும் அனாதியானது. ஆனால் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையை அனுபவிப்பதற்காக தனு கரண புவன போகம் என்ற நான்கையும் இறை படைக்கின்றான். அந்த கரண புவன போகங்களில் கரணமாகிய இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில்தான் நாம் எமது கர்மாக்களை முடித்து கொண்டு இறையை சென்று அடையலாம். ஆகவே இந்த உடல் என்பது இறை வாழுகின்ற கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். ஆலயமாக பேணி காக்கக்கூடிய இந்த உடலிற்கு ஏதாவது உபாதைகள் இந்த ஆயுளை நீடித்து அந்த கர்மா தன்னுடைய வினையை முடிக்க வேண்டும் என்பதற்காக பழைய ஞானிகள் சித்தர்கள் வைத்திய முறைகளை கண்டுபிடித்திருந்திருக்கிறார்கள். சித்த வைத்தியங்கள் ஆயுர்வேதங்கள் என்று காலங்காலமாக ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் கண்டுபிடித்தது. அந்த வைத்திய முறை நவீன வடிவம் பெற்று இன்றைய சூழலிலே இவ்வாறாக எமது தமிழ் சூழலிலே அதுவும் நாம் இங்கு வரும்போது மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விடயம், இங்கே ஆலயத்தை வருகின்ற அநேகமான தமிழ் குழந்தைகள் வைத்தியத்திற்காக படிக்கின்றார்கள் ஆர்வமாக. ஆகவே அவர்கள் அது படிப்பது மட்டுமில்லாமல் தம்முடைய சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கு வரவேற்கத்தக்கது. நீங்கள் இவ்வாறு இந்த நெற்பணியை வெறும் சமயப்பணி கிரியையோடு இல்லாமல் சமூக பணியாக மக்களையும் நலங்காத்து இந்த செய்கின்ற சேவை மென்மேலும் தொடர வேண்டும். இங்கு மட்டுமில்லாமல் நீங்கள் தாயகத்துக்கு செல்லும் போது வைத்தியர்கள் அங்கேயும் சென்று இணைந்து நல்ல முகாம்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திய முகாம்கள் எல்லாம் ஏற்படுத்தி எங்களது தாயக மக்களுக்கும் இந்த பணியை செய்ய வேண்டும். சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கின்றேன். நாங்கள் என்னுடைய அம்மாவை வைத்தியசாலைக்கு பெரியாஸ்பத்திரியில் கூட்டிக்கணும். காலம் 5 மணிக்கு போய் துண்டு எடுத்தால் 9 மணிக்கு டாக்டர் வருவார், மருந்து எடுத்தெல்லாம் பேர் 1 மணி 2 மணி ஆகும்.
அவ்வளவு கடினமான சூழல் குறுகிய வைத்திய சேவை இங்கு மட்டும் இல்லாமல் அங்கேயும் கூட உங்களால் முடிந்த தாயகத்தில் இந்த வைத்திய முகாம்கள் நடத்த வேண்டும். அம்பிகை என்னாலும் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அம்பிகைகளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கூறிக்கொள்கின்றேன். நம பார்வதி பதையே ஈலிங் அம்மன் கோயில் டாக்டர்ஸ் ஃபோரம் துவங்குறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம். நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து வழிவாக செய்வோம். அதில் நோக்கம் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தமிழாக்களுக்கு தேவையான வசதிகள் குறைவு. தமிழில் எங்களுக்கு சலரோகத்தை பற்றி இந்த புத்தகங்களோ லீஃப்லெட்டோ ஒன்றும் இல்லை. படிப்பை பற்றி சாப்பாடை பற்றி ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் தான் இதில் முக்கியமாக எடுத்து எங்களுடைய ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். அதனால் இதை துவங்கி இருக்கிறோம். முயற்சியானது முழுக்க முழுக்க டாக்டர் ராதாகிருஷ்ணனின் நினைப்பிலும் அண்ணா கர்ணன் கண்ணண்ணாவின் சப்போர்ட்டினாலும் இன்றைக்கு உருவாகப்பட்டிருக்கின்றது உங்கள் முன்னால். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரெண்டு விஷயம் சொல்ல வேணும். அதாவது இப்போ நான் வந்து கார்டியோலஜிஸ்ட், அதாவது இருதய நோய் பார்க்குற ஒரு டாக்டர். இந்த நாட்டில் வந்து நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்தா என்ன, இலங்கையில் நாங்கள் வாழ்ந்தா என்ன, எங்களுக்கு அடிப்படையாக சில பிரச்சனைகள் வரும். அதற்கு நாங்கள் எங்களது மரபணு, அதாவது ஜீன்ஸ் வந்து எங்களை தள்ளுது. இங்கிலீஷில் சொல்ல போனால் வி ஆர் ப்ரீ டிஸ்போஸ் டு கெட்டிங் எ ஃபியூ டிசீசஸ். அதில் முக்கியமாக நம்பர் ஒன் என்று சொல்லப்படுகிறது நீரிழிவு நோய் அல்லது டயபீட்டிஸ். இரண்டாவது அதன் படியாக வர அடுத்த கட்ட பிரச்சனை, அதாவது இருதயம், மற்றது கிட்னி, ஹார்ட் மற்றும் கிட்னி வருத்தங்கள். நாங்கள் அங்கு வாழ்ந்தால் என்ன, இங்கு வாழ்ந்தால் என்ன, எங்களுக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். அதை வருமுன் காப்பதும் வந்ததுக்கு பிறகு கண்ட்ரோலில் வைப்பதும் என்பது வலு முக்கியமான விடயம். அந்த விடயத்தை செய்வதற்கு பல பேர் தேவை, முக்கியமாக நீங்கள் தேவை. அதாவது நீங்கள்லாம் அந்த நோயாளிகள் அல்லது நோய் வரக்கூடிய தன்மை உள்ளவர்கள். நீங்கள் முதல் கவனம் எடுக்க வேண்டும். ரெண்டாவது உங்களது குடும்ப வைத்தியர், அதாவது ஃபேமிலி டாக்டர், ஜென்ரல் ப்ராக்டிஷனர். இப்போ டாக்டர் புலோ எனக்கு பக்கத்தில் நிற்கின்றார், டாக்டர் ராதா நிற்கின்றார், டாக்டர் ஆனந்தி இங்கே இருக்கிறார், அப்படி கென பேர் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாரும் ஃபேமிலி டாக்டர்ஸ், அவர்களும் உழைக்க வேண்டும். அதற்கு பிறகு வருத்தம் கூடினால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க என்ன மாதிரி வைத்தியர்களும் அதற்கு உழைக்க வேண்டும். ஆனால் இந்த மூன்று பேரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக தேவை பொதுவாக கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மொழி பிரச்சனை. அந்த மொழி பிரச்சனையாலேயே நாங்கள் அரவாசி பேர் எங்களுக்கு தேவையான ஹெல்ப், அதாவது ட்ரீட்மெண்ட்டே எடுக்க இயலாமல் எடுக்க தயக்கத்தால் இருக்கின்றோம். அப்போ அந்த ஒரு பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கு பிறந்து வளர்ந்ததோ அல்லது என்னை மாதிரி இலங்கையிலிருந்து இங்கு வந்து படித்து வைத்தியரானவர்களான நாங்களோ சேர்ந்து ஒரு ஃபோரம், அதாவது ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக இங்கே இருக்கின்ற ஆங்கிலம் தெரியாத அல்லது ஆங்கிலம் தெரிந்தும் விடயத்தை எப்படி எடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று தெரியாத தத்தளிக்கும் எங்கள் உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ஃபோரத்தை டாக்டர் ராதா கண்ணண்ணாவின் சப்போர்ட்டின் மூலமாக உருவாக்கியுள்ளார். அதற்கு உங்களது கரகோஷத்தை இந்த தருணத்தில் வழங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இரண்டாவது என்னை பொறுத்தவரையில் செய்ய வேண்டிய விடயம், தாயகத்தில் வாழும் எங்களது உறவுகளுக்கு நாங்கள் வைத்தியர்கள் போய் பணி செய்ய வேண்டும். அந்த பணியில் தலைகாய்த்து நிற்பவர் டாக்டர் புலோ. இப்போ நான் அறிந்த காலத்திலிருந்தே அவர் செய்து கொண்டு வருகின்றார். அதை பற்றி அவர் சொல்வார் என்று நான் நம்புகின்றேன். நானும் கடந்த இரண்டு வருடங்களாக வன்னி பகுதிக்கு போய் என்னால் முடிந்த அளவுக்கு இருதய நோய் கண்டுபிடித்து ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வருகின்றேன். ஆனால் நான் மட்டுமோ அல்லது டாக்டர் புலோ மட்டுமோ அது செய்ய தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் கைகோர்த்து நின்று செய்யலாம். அதை செய்து கொண்டு போவதற்கு ஒரு அமைப்பு தேவை என்னை பொறுத்தவரையில். இப்போ டாக்டர் புலோ வந்து மியோட் மூலமாக செய்கிறார், நான் வந்து இன்னும் ஒரு சேரிட்டி மூலமாக செய்கின்றேன். ஆனால் ஈலிங் அம்மன் கோயில் வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்ட் நேம் என்னை பொறுத்தவரையில். இப்போ எத்தனையோ டாக்டர்ஸ் இங்கே வந்து வழிபட்டு போகின்றார்கள். எல்லாரையும் சேர்த்து வைத்து ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு வருடத்தில் 4-5 மெடிக்கல் கேம்ப் போய் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அதன் மாதிரி ஒரு பெரிய விடயம் வேறெங்கும் இல்லை. அதாவது அம்மனின் அருளை நாங்கள் அங்கே கொண்டு போய் மெடிக்கல் விஷயத்தின் மூலமாக ஒரு சேரிட்டி கேம்ப் மாதிரி செய்யும்போது அது எவ்வளவோ பயனளிக்கும், எங்களுக்கும் மனப்பூர்வமான ஒரு விடயமாக இருக்கும் என்பது எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை. ஸோ அதையும்
in the young generation of doctors, please note, we've got to look after our brothers and sisters here, but also we mustn't forget our people back home. So let's try and work towards that in this forum and build it up. And that's all I would like to say. And I'll pass the mic on to Dr. Pulo. இது ஒரு புது திங். இப்போ கோயில்கள் கணக்கே இருக்குங்க. இந்த கோயில் மட்டுமில்லை, எல்லா கோயிலும் இப்படி செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களில் தமிழரில் கணா சாதியிலேருந்து இப்போ ரெண்டு சாதியாக இருக்கிறோம். ஒன்று வந்து புலம்பெயர்ந்த ஒரு குரூப், மற்ற குரூப் நாட்டிலே இருக்கிறார்கள், புலம்பெயராமல் இருக்கிறார்கள். ரெண்டாவது புலம்பெயர வசதியில் அப்படியே தான் அங்கே இருக்கிறோம். இருந்தால் எல்லோரும் இங்கே வந்துவிடணும். அப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேரும் என்ன மாதிரி நாங்கள் செய்கிற வேலைகள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இப்படி உதவியாக இருக்க வேண்டும். இங்கேயும் கோயில்கள் இருக்குது, அங்கேயும் கோயில்கள் இருக்குது. இங்கேயும் டாக்டர்ஸ் கன பேர் இருக்கணும், தேர்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் கன டாக்டர்ஸ் புதுக்க வந்திருக்கணும். இதே மாதிரி ஊரில் இருக்கிறாக்களும் எல்லோரும் ஆரப்பி கேட்டானே, என்ன பிள்ளை என்ன படிக்க போகிறேன்னா டாக்டர் வர போகணும்னு சொல்லிடணும். ஏன்னா அது ஒரு எங்களோட மைண்ட் செட்டில், தமிழாக்களோட மைண்ட் செட், நல்ல ஜாப்புகளுக்கு வரணும். அதில் மெயின்லியே முதலாக நம்ம நடக்கிற டாக்டர் வரணுண்டு. அப்போ இதுகள் அது நல்லதும் கூடாது, நல்லதுண்டா அப்படி எங்களோட சிந்தனை வந்து மேலே இருக்குது. எல்லோரும் நல்லா படித்து உழைச்சி நல்லா இருக்கணும். அப்போ இந்த மருத்துவம் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு படிப்பு மட்டுமில்லை, வசதியான வாழ்க்கையை கொடுக்க மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தொன்று செய்கிறதுக்கு ஒரு உதவியான இது. நான் சிறுவனாயிருக்கேக்க எனக்கும் சில என் வீட்டில் பர்த்தக்காராக வந்து சாய்க்க நான் யோசித்தேன். அப்போ நான் ஒரு டாக்டராக வரணும். இந்த டாக்டர்ஸ் மாதிரி ஜப்னாலே எங்களை பேரண்ட்ஸை ட்ரீட் பண்ண மாதிரி பார்த்து நான் ஒரு அடுத்த டாக்டராக வரணும். அது மாதிரி வந்துட்டேன். வந்துட்டு பிறகு அங்கே சேவை செய்யணும்னு யோசித்தேன். யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் போய் நியூரோ சர்ஜனாக வரணும்னு நான் சர்ஜரி படித்த உடனே 83 யுத்தத்தால் இங்கே வரவேண்டி வந்து இங்கே வந்து சர்ஜரி செய்து போட்டு பிறகு தான் நான் ஜிபியாக வந்து நான். அப்போ எனக்கு நல்ல சர்ஜிக்கல் நாலேஜ் இருக்குது. அப்போ இவர் எங்களை இவர் வந்து என்னுடைய ஒரு மாணவன் மாதிரி, ஏன்னா மேட்டில் கொண்டு வந்து முந்தி சேர்த்து சின்னப்படி நான் கொண்டு வந்து சேர்த்தேன். மெடிக்கல் சூழ்நிலைக்கு தெரியும். இப்போ அவர் செய்கிற இதுகளை நான் அவற்றை சேரிட்டிக்காக சர்வேஸ்வரனுக்காக அறியலாம் என்னென்ன செய்கிறாருண்டு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வரும். அப்படியே எல்லோரும் இங்கே இருக்க படிக்கிற டாக்டர்ஸ் எல்லோரும் அந்த மாதிரி சிந்தனையோட வேலை செய்தால் நல்லது. அங்கே போகிற வேலை அட்லீஸ்ட் எங்களை ஹாலிடே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி செய்தோம்னா நாங்கள் செய்யலாம். மற்ற டயபெட்டிஸ், நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். இப்போ நான் சொல்கிறேன் இந்த பேஷண்ட்ஸுக்கு ஜிபிஆர்கே சொல்கிறேன், உங்களுக்கு டாக்டர் தேவையில்லை, நர்ஸ் தேவையில்லை, நீங்கள் தான் உங்களோட டாக்டராக இருக்கணும்னு. உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னென்ன செய்யணும், நீங்கள் செய்யாட்டி அது உங்களை தான் பாதிக்க போகணும். ஏன்னா டயபெட்டிக் வந்து ஒரு பெயின் இல்லாத வருத்தம். ஒரு தரம் பொறி பண்ணவானே எல்லாம் சந்தோஷமாக தெரியணும், நல்லா சாப்பிடணும். பிளட் சுகர் 10-20-30 அண்டு இருக்கேக்க அப்படி கவனிக்காதே, அண்டில் காம்ப்ளிகேஷன் வரும் போது கவனிக்க வரணும். அதுக்கப்புறம் ஓடி வரணும் டாக்டர்கிட்ட, டாக்டர் அதுக்கு அங்கே நோதிஞ்சு நோதணும்னு வரும். நல்லா ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும். இப்போ இங்கே நாங்கள் அறிஞ்சது என்னென்னா, நான் ஊரில் இருக்கேக்க யோசிச்சா சலரோகம்ண்டா அது பய வருத்த பணக்காராக்களுக்கு வர வருத்தம் உண்டு. ஆனால் அப்படி சொன்னால் யாருக்கும் பெறலாம். நாங்கள் சலரோகத்தை வேண்டி வாங்குறதெல்லாம் இருக்கும், வயது போக வெறும் கட்டாயம் எல்லாருக்கும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்போ கதைக்கணும் டயபெட்டிஸை குயர் பண்ணலாம் உண்டு. ஏன்னா நோட் ஒன்லி வெஸ்டர்ன் மெடிசன்லையும் மற்ற மெடிசன்லையும் கதைக்கணும், அதுகளையும் இன்ட்ரெஸ்ட் மற்ற மெடிசன்லையும் தடுக்கலாம் உண்டு. ஆனால் இது வைத்தியங்கள் செய்யணும். ஆனால் டயபெட்டிஸுக்கு நீங்கள் தான் டாக்டர்ஸ். ஆனால் உங்களுக்கு இருக்க ஜிபியோ நர்ஸோ வந்து சொல்லுவேன் என்னென்ன செய்யலாம்னு. நீங்கள் செய்யாட்டி ஒன்றும் நடக்க போகிற இல்லை. அதனால இது ஒரு நல்ல முயற்சி. இந்த ஸ்டார்ட் பண்ணது கொழுந்து எல்லா இடமும் பரவ வேணும். இந்த ஒரு கோயிலில் ஸ்டார்ட் பண்ண இப்போ இங்கே இருக்க கோயில் எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்து வாங்கினோம்னா அதே மாதிரி நாங்கள் இதை கொண்டு போகணும். எங்களுக்கு அந்த யங் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் வந்து யோசிக்கணும். நாங்கள் ஒரு போய் ஒரு அங்கே யாழ்ப்பாணத்துலேயோ மட்டக்குளத்துலேயோ ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஸ்பெண்ட் பண்ணி சனத்தை படிப்பிச்சுட்டு வருவோம். கதைக்கிறதா கூட கதைக்கிறது இங்கே மருந்துகள் கொடுக்க தேவையில்லை, பட் போய் கதைச்சு பிடிச்சாங்க பிடிச்சாங்கன்னா தேவில் லிசன் ஆக்கள் கவனிப்பிடும். ஆனபடியாக அதை செய்வோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடக்க உண்டு. என்னால் ஆன இதை நான் செய்வோம். அதோடு நான் சார்ந்திருக்க ஆர்கனைஸ் செய்யணும். இதை என்கேஜ் இவன் சேவை ஸ்ட்ரக்சர் எல்லா கோயிலும் செய்து போட்டு அது ஒரு பொடி பண்ணுறதுக்கு வி ஹேவ் அன் ஒரு அகாடமிக் குரூப் இருக்கணும். அதில் செய்தோம் நல்லா சரி. நன்றி. நான் வந்து ஒரு ஜிபியாகவும் இருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு ஜிபி லீட், டயபெட்டிக் லீட் நார்த் வெஸ்ட் லண்டனுக்கே இருக்கிறேன். அதில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த நார்த் வெஸ்ட் லண்டனில் தான் இங்கிலாண்டிலேயே நிறைய டயபெட்டிக் ஆக்கள் இருக்கிறாங்க. அது பார்த்து இங்கிலாண்டில் பார்த்தா 6%. ஆனால் நார்த் வெஸ்ட் லண்டனில் மாத்திரம் ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் 8.6 இருந்தது, இப்போ 13.5 வந்துட்டு. இப்படி பார்க்குற டைம் எங்கட ஆக்கள் வந்து நிறைய பேர் சும்மா ஹார்ட் அட்டாக் கண்டு சாராங்க, ஸ்ட்ரோக் கண்டு கால் எல்லாம் கட் பண்ணப்படும், அப்படி நிறைய காம்ப்ளிகேஷனுக்கு உள்ளாக. எப்படி நாங்கள் இந்த மெசேஜை எப்படி மக்களுக்கு கொண்டு போகிறன்றது தான் இந்த இதோட மெயின் எய்ம். நான் ஃபஸ்ட்டாக வந்து சலரோகமோ இல்லாட்டி நீரிழிவு நோய் இல்லாட்டி டயபிட்டிஸ்ன்றதை பற்றி கேட்க போகிறேன்.
அதுக்குமெண்டா நீங்கள் சுகர் சாப்பிடும்போது உங்களோட அது வந்து குளுக்கோஸாக மாறிடும். அது குளுக்கோஸ் வந்து நிறைய நிறைய நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது உங்களோட ஸ்டொமக்குக்கு கீழே வயிறுக்கு கீழே ஒரு ஓகன் இருக்குது, அது சதையன்றது, அதில் தான் நிறைய இன்சுலின் சுரக்கும். அப்போ நீங்கள் சுகர் நார்மலாக இருக்கிறாக்கள் வந்து அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அது நார்மலாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சுகர் லெவல் கூடும்போது நீங்கள் எந்த நாளும் நிறைய சுகர் லெவலை நீங்கள் நிறைய சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த இன்சுலினே அந்த சதையை வந்து கஷ்டப்படுத்துகிறோம். அப்போ அந்த அந்த நேரம் என்ன செய்யும், அந்த சதையோட ஃபங்க்ஷன் வந்து அது வந்து தன்னோட ஃபங்க்ஷனை குறைவாக காட்டும். அதனால தான் உங்களுக்கு வந்து சுகர் கூடும்போது அந்த நார்மலாக வந்து அந்த சில கலங்களுக்கு போகும் அந்த சுகர். ஆனால் வந்து இப்போ டயபிட்டிஸ் என்று வரும்போது ஒரு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று டைப் 1, அது முற்ற அந்த இன்சுலின் வராது. அடுத்தது வந்து டைப் 2 டயபிட்டிஸ் என்றது, அதில் கொஞ்சம் சுரக்கும் ஆனால் முற்றா சுரக்காது. அப்போ என்ன செய்யும், அந்த சுகர் வந்து இப்போ கதவு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களோட குருதியில் இருந்து அந்த செல்லுக்கு போகாது, அந்த கலங்களுக்கு போகாமல் தடுக்கும். அப்போ கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். அது நாளாக ஆக பிரெயினுக்கு போகும்போது அது ஸ்ட்ரோக் ஆகும், கண்ணுக்கு போகும்போது பிளைண்ட்னஸ், அப்படி ஹார்ட்டுக்கு போகிற டைம் ஹார்ட் அட்டாக், கிட்னியில் எஃபெக்ட் பண்ணும். அடுத்தது வந்து கால் வந்து புண்ணாறாமல் இல்லாட்டி அந்த சென்சேஷன் உங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் போய் நிறைய காம்ப்ளிகேஷனை காட்டும். அந்த டீட்டெயிலான காம்ப்ளிகேஷன் பிறகு உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது நிறைய பேர், 16 பேரில் ஒரு ஆள் டயபிட்டிஸ் இருக்கா இல்லையாண்டே இருக்கிறாங்க, தெரியாமையே இருக்கிறாங்க. அப்போ இந்த எப்படி உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்ட்டு தெரிகிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் அந்த பிளட் சுகர் லெவலை செக் பண்ணி உங்களுக்கு டயபிட்டிஸ் ரிஸ்க் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதோட டயபிட்டிஸ்ன்ட்டு டயபிட்டிஸ் சுகர் மாத்திரம்ன்ட்டு இல்லை, அது வந்து பிளட் ப்ரெஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கொலஸ்ட்ரோலும் பயங்கரமான இம்பார்ட்டண்டானது. அப்போ எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இங்கே செக் பண்ண முடியாது, ஆனால் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து பிளட் ப்ரெஷர் அது வெயிஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது உங்களோட சுற்றளவு, உங்களோட உடம்பு பருமனாக இருக்கிறது இல்லையான்றதுக்கெல்லாம் செக் பண்ணுவோம். சுகர் செக் பண்ணிட்டு பிற உங்களுக்கு தேவையான இப்போ ப்ரீ டயபிட்டிஸ்ன்றது அது எல்லை நிலை நீரிழிவு நோய் என்றது, அது வந்து உங்களுக்கு HbA1c என்று சொல்கிறது, இட்ஸ் அவரேஜ் சுகர் இந்த 3 மாதத்துக்குள்ள சுகர் லெவலை காட்டும். அது இப்போ அதில் வந்து உங்களுக்கு 42 to 47 இருந்தா அது எல்லை நிலை டயபிட்டிஸ் என்று சொல்கிறது. அந்த ஆக்கள் ஒரு 10 வருஷத்தில் 6 பேர், 100ல் 6 பேர் வந்து டயபெட்டிக்காக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுபடியாக இப்போ லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி கூட உணவு முறைகளை சேஞ்ச் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் செய்திங்கண்டா அவங்களோட காலை டயபிட்டிஸ் இருக்கிறாக்கள் கால்கள் எல்லாம் பாதுகாத்து செய்திங்கண்டால் உங்களோட காம்ப்ளிகேஷன் இப்போ டயபிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நீண்ட காலம் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வாழலாம். அடுத்து வந்து நீங்கள் இங்கிலாண்டில் பார்த்திங்கண்டால் 1000 பேர் நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கு வந்து டைப் 1 டயபிட்டிஸ் தான் வர்றது. இப்போ பிள்ளைகள் வந்து குண்டாக வர்றதால எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைகளோட பருமன் வந்து கூட, அதால் 1000க்கு மேற்பட்டாக்கள் இங்கிலாண்டில் டைப் 2 டயபிட்டிஸ் என்று வருகுது. சின்ன பிள்ளைகள் அண்டர் 18க்கு நீங்கள் டைப் 2 டயபிட்டிஸ் வந்துச்சுதண்டா என்ன ப்ராப்ளம்ன்றா அந்த காம்ப்ளிகேஷன் எத்தனையோ மடங்கு கூட பெரியாக்கள் வர்றதையும் விட. அப்போ அவங்க ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அவங்களோட லைஃப்பை இது செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது வந்து ப்ரெக்னென்ட்டாக்கள், ப்ரெக்னென்ட்டால் வந்து இப்போ டயபிட்டிஸாக இருந்தாங்களண்டா ப்ரெக்னென்சிக்கு முதல் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு
உங்களோட சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வர வேணும். ஏனென்றால் அது பிள்ளைய வந்து தாக்கும். பிள்ளை ஒரு ஒழுங்காக பிறக்காமல் இருக்கும், இல்லாட்டி அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் குண்டாக பிறக்கும். அப்போ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ப்ரெக்னென்ட் உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்தால் டயபெட்டிக்காக வந்தண்டா அங்கே ஃபோலிக் ஆசிட் ரெண்டு எடுக்க வேணும். ஆனால் நீங்கள் டாக்டர் மூலம் ஆலோசித்து கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க.